பண்ண போறோம், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக போறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. சரி, இந்த பக்கம் இதெல்லாம் விற்கிறேன்னு சொல்றாங்கல்ல, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க தெரியுமா? எதெல்லாம் இங்க விற்கிறேன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் உருவாக்குறாங்க. எப்படி அது? அப்ப என்னத்துக்கு அது விற்கணும்? அப்புறம் எதுக்கு இதை உருவாக்கணும் புதுசா? எங்க இங்க வந்து ரெண்டாவது பாயிண்டா என்ன சொல்றாங்க, ரயில்வேஸ் வில் மானிட்டைஸ் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார் அசட்ஸ், ரைட்டா? அது வந்து சொல்றது அதுல. அடுத்தது இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னத்தை உருவாக்குறாங்க பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட் அதுல. We will undertake future dedicated freight corridor projects, namely East Coast Corridor, அதே மாதிரி வெஸ்ட் கோஸ்ட் காரிடார். ஒரு பக்கம் காரிடாரை உருவாக்குவீங்க, இன்னொரு பக்கம் என்ன செய்வீங்க, காரிடார்லாம் விற்பீங்க. இது எதுக்கு உருவாக்குறது, எதுக்கு விற்கிறது? செஸ் வந்து பெட்ரோல் டீசல் மேல போட்டு செஸ் போடுறாங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ்ன்ட்டு. அது செஸ்ஸை வச்சு என்ன பண்ண போறீங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரி குடோன் கட்டுவீங்க. குடோன் கட்டு என்ன செய்வீங்க, மறுபடியும் மானிடைஸ் பண்றேன்னு விற்க போறீங்க இல்லையா? அப்போ மக்களுடைய வரிபரத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குவீங்க, உருவாக்கிட்டு மறுபடியும் அதை வித்துருவீங்க. இது எதுக்கு இந்த வேலைன்னு கேக்குறேன். உடைய பானை கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத, இந்த மில்ல வித்து போட அந்த காசை வச்சு என்னதான் பண்ண போறேன், இன்னொரு மில் வாங்க போறேன். அதுக்கு இந்த மில்லைய வச்சுக்கலாம்ல, இந்த மில்ல வச்சிருந்தா இன்னொரு மில்ல எப்படி வாங்குறது? அப்படி எந்த மில்ல தான் நீ வாங்க போற? இந்த மில்ல தான் ஏன் வாங்க போற? என்னப்பா நீ, இந்த மில்ல தான் உன்னோடதாச்சு, அதை எப்படி நீ வாங்க முடியும்? அதுக்கு தான் ஏன் விற்க போறேன்? அட போங்கப்பா, ஏடா கூட பேசின கிளம்ப.